The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. Tamil cinema நடிகர்கள் தங்களுடைய சம்பளத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கும் நிலையில் அவர்கள் எவ்வளவு சம்பளம் பெறுகிறார்கள் என்பது குறித்த தொகுப்பை பார்க்கலாம். முன்னணி நடிகர்களின் திரைப்படங்கள் வெளியாகும் போது திரையரங்குகளில் ரசிகர்களின் கொண்டாட்டம் உச்சம் தொடும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பட்டாசு சத்தம் என தாங்கள் விரும்பும் நடிகர்களின் படம் வெளியாகும் நாளை திருவிழாவாக கொண்டாடுவார்கள் ரசிகர்கள். இதை மேலோட்டமாக பார்த்தால் சம்பந்தப்பட்ட நடிகர்களின் படங்களை அவர்களின் ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றுதான் தோன்றும். ஆனால் அந்த கொண்டாட்டங்களுக்கு பின்புறம் பெரும் வியாபாரம் உள்ளது. அதை வைத்துதான் தங்களுடைய சம்பளத்தை நிர்ணயம் செய்கிறார்கள் நடிகர்கள். வெகு சில லட்சங்களை மட்டுமே சம்பளம் பெற்றுக்கொண்டு நடிக்க தொடங்கிய நடிகர்கள் ரசிகர்கள் உருவானதும் பல கோடிகளில் சம்பளத்தை உயர்த்துகின்றனர். நடிகர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் லட்சங்களில் வழங்கப்பட்ட சம்பளம் இன்று 100 கோடி வரை உயர்ந்திருக்கிறது என சினிமா துறையினர் கூறுகின்றனர். தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் பெறுபவர்களின் பட்டியலில் இன்றும் முன்னணியில் உள்ளார் ரஜினிகாந்த். அவர் ஒரு படத்திற்கு GST சேர்த்து 105 கோடி ரூபாய் வாங்குகிறார் என்று கூறுகிறார்கள். ரஜினிகாந்தை தொடர்ந்து நடிகர் விஜய் 80 கோடி ரூபாய் பெறுகிறார். அவருக்கு போட்டியாக உள்ள நடிகர் அஜித் GST 55 கோடி ரூபாய் வாங்குகிறார் என்று திரைத்துறையினர் கூறுகிறார்கள். இவர்களுக்கு அடுத்த இடத்தில் நடிகர் சூர்யா உள்ளார். சொந்த தயாரிப்பில் நடித்தாலும் ஓரிரு படங்கள் வெளி தயாரிப்பிலும் நடிக்கிறார். அந்த படங்களுக்கு 30 கோடி ரூபாய் சம்பளம் பெறுகிறார் என்று தெரிவிக்கின்றனர். அதேபோல் விக்ரம் தனுஷ் ஆகியோர் ஒரு படத்திற்கு 15 கோடி ரூபாய் முதல் 18 கோடி ரூபாய் வரை சம்பளம் பெறுகிறார்கள். மேலும் தனுஷ் தான் அடுத்து நடிக்க உள்ள படத்திற்கு 25 கோடி ரூபாய் என சம்பளத்தை நிர்ணயம் செய்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. சிம்பு, விஷால், ஜெயம் ரவி உள்ளிட்ட நடிகர்கள் 10 கோடி ரூபாய் சம்பளம் பெறுகிறார்கள் என்று திரைத்துறையில் தகவல்கள் உள்ளன. நடிகைகளை பொறுத்தவரையில் சம்பளம் குறைவு. அவர்களில் நயன்தாரா மட்டுமே 4 கோடி ரூபாய் வரை சம்பளம் பெறுகிறார். அதே சமயம் கதைக்கு ஏற்றவாறு குறைத்துக் கொள்கிறார். அவரை தவிர மற்ற நடிகைகள் 1 கோடி ரூபாய் வரை மட்டுமே சம்பளம் பெறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக செந்தில் ராஜா. பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, போட்டிசலி. போட்டிசலி and Raphael, shirts and trousers.